அக்கறை பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று அக்கறை பெற்ற பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டம் அணைத் தலைவர்களான பிரதி தலைவர் ஃபைசல் காசிம், முன்னாள் கிழக்கு மாகாண எதிர்க்கட்சித் தலைவர் உதுமா லேப்பே ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. பிரதி அமைச்சர் ஃபைசல் காசிம் தனது இணைப்பாளர் என தெரிவித்து கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அங்கத்தவருமான ஏ எல் தவத்தை கூட்டத்திற்கு அழைத்து வந்திருந்தார். மேடையில் பின்வரிசையில் அமர்ந்திருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினரை உடனடியாக சபையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என இதன் பொது தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். அதன் போது இரண்டு தரப்பினருக்கும் இடையில் வாய் தருக்கம் ஏற்பட்டது. அடிப்படையில் தேசிய மட்டத்தில் சிங்கள மக்களுக்கு, அதாவது எந்த தமிழ் மக்களுக்கு 20%, முஸ்லிம் மக்களுக்கு 8%, பாதிக்கப்பட்ட மக்கள் அக்கறை பத்து மக்கள் கொடுக்கப்பட வேண்டிய மத்தாக்கள் சொல்லி டிசிசி அங்க தீர்மானம் எடுக்க போது இங்க யாருமே இல்ல பேசுறதுக்கு, ஒத்தரும்பேர் இல்ல பேசுறதுக்கு, பேசுறதுக்கு வந்ததெல்லாம் அப்ப ஒத்தருமே அங்க ரிப்ளை பண்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆக்களை இல்ல. அதுல அக்கறை பார்த்து டிசிசி தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொண்டாடுறது தேவையில்லையே உண்மையில. அப்ப அந்த உண்மையான பிரச்சனை அங்க எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வன்மையா கண்டிக்க மாட்டோம் பேசுறது அது தெரியும். ஃபைசல் காசிம், தவம் உள்ளிட்ட முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து இணைத்தலைவரான கிழக்கு மாகாண முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் உதுமா லேப்பே தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களின் இணைப்பாளராக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அவர்கள் ஏ எல் தவம் அவர்கள் கலந்து கொள்வதாக எங்களுக்கு அமைச்சர் அவர்களுடைய அரசாங்க அதிபருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரதி எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. ஆகவே அதன் பிரகாரம் அவருக்கான அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. ஆயினும் கௌரவ உதுமாலபி அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவர்கள் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களோடு முறையிட்டதன் பிரகாரம் அவருக்கு வழங்கப்பட்ட அழைப்பிதழை நான் தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு அதனை மீளப்பெற்றுக் கொண்டதோடு அந்த விடயம் நிறைவேற்றது. ஆயினும் கௌரவ அமைச்சர் அவர்களுடைய ஆளணி என்ற அடிப்படையில் அவர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். ஆயினும் அவருக்காக நாங்கள் எந்த ஒரு விசேடமான ஆசன ஒதுக்கீடுகளை நாங்கள் செய்திருக்கவில்லை. என்றாலும் அவர் அமைச்சருடைய ஆளணி அல்லது அமைச்சருடைய பிரத்யேக செயலாளர் அடிப்படையில் கலந்து கொண்டிருந்தார். ஆயினும் அதனை மற்றொரு இணைத் தலைவரான கௌரவ எம் எஸ் உதுமாலபி அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவர்கள் அவரை கலந்து கொள்ள முடியாது என்று விவாதங்களில் ஈடுபட்டிருந்தார். ஒரு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நோக்கமானது பிரதேச மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதை ஒழியாமல் அதிகார போட்டியாக நடைபெறமாக இருந்தால் இவ்வாறான கூட்டங்களின் மூலம் பொதுமக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற முடியாது இருக்கும்.